நம்மளோட சேனலில் டெய்லி ட்ரீம் லெவலில் நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி டீம் எல்லாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதை இன்றைக்கி வந்து ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் வந்து மேட்ச் நடக்குது. இதை வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து பெங்களூரில் இருக்க சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் வந்து இந்த மேட்ச் நடக்குது. இதில் ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்திங்கன்னா மும்பை வந்து டெல்லிக்கிட்ட 37 ரன் வித்தியாசத்தில் வந்து தோத்துட்டாங்க. அதே ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கம்மியான ஸ்கோரில் ஒரு டீமே ஆல் அவுட் ஆகினாங்க, ரொம்பவே ஒரு படுதோல்வி அடைஞ்சாங்கன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் இப்போ செகண்ட் மேட்ச் வந்து பெங்களூராக இருக்கட்டும் மும்பையாக இருக்கட்டும் இந்த மேட்ச் வின் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான ஒரு மேட்சில் வந்து இறங்குறாங்க. இந்த மேட்ச் யாருக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றது ரொம்பவே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. மலிங்கா அண்ட் பென்கட்டிங் இவங்க ரெண்டு பேரில் யாருனா ஒருத்தர் உள்ளே வருவாங்க அப்படின்ற மாதிரி, அதாவது பென்கட்டிங் இருந்தாலும் மலிங்கா வந்து இந்த மேட்சில் உள்ளே வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் யுவராஜ் சிங் தான் ஒரு மும்பைக்கு ஒரு நல்ல ஸ்கோர்க்கே கொண்டு போனார், 35 பாலுக்கு 53 ரன் எடுத்தார். இதில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கலாம். டிகாக், விராட் கோலி, ரோஹித் சர்மா, பார்த்திப் பட்டேல், சூரியகுமார் யாதவ், டிவில்லியர்ஸ், யுவராஜ் சிங், மொயின் அலி, பொல்லார்ட் அண்ட் ஹிட்மேயர், ஹார்ட்ரிக் பாண்டியா, சிவம் டூபே, குணால் பாண்டியா, கிராண்ட் ஓம், பென்கட்டிங், உமேஷ் யாதவ், மெக்லகரன், நிவிப் ஷானி, மாயக் மார்கண்டே, முகமது சிராஜ், பும்ரா, ஷாகல், இவங்க எல்லாமே ரெண்டு டீம்லேயும், அதாவது இந்த டீமில் 11 பிளேயர், அந்த டீமில் 11 பிளேயர். நம்ம எப்படி நம்மளோட டீம் வந்து ஒரு 11 பிளேயர் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம், யார் யாரெல்லாம் போடலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா மும்பை வந்து டெல்லிக்கிட்ட 37 ரன் வித்தியாசத்தில் வந்து தோத்துட்டாங்க. இந்த மேட்ச் வந்து லசித் மலிங்கா உள்ளே வருவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. கம்பல்சரி லசித் மலிங்கா வந்தால் ஒரு டீமுக்கு வந்து ஒரு பலம் கூட்டின மாதிரி தான். லாஸ்ட் மேட்சை வந்து யுவராஜ் சிங் தான் மும்பையில் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்து கொடுத்தாரு, 35 பாலுக்கு 53 ரன், 3-6, 5-4 எடுத்தார். பெங்களூர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து சுத்தமாக யாருமே விளையாடல தான் சொல்ல முடியும். பார்த்திப் பட்டேல் தான் டபுள் டிஜிட்டில் எடுத்தார், அதனால் எந்த பிளேயர் எல்லாம் போடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய குழப்பம் இருக்கும். அதாவது சின்னசாமி ஸ்டேடியத்தில் விளையாடுது ஆர்சிபியாக இருக்கட்டும் மும்பை இந்தியன்ஸாக இருக்கட்டும், மொத்தம் 5 மேட்சில் 4 மேட்ச் மும்பையும் ஒரு மேட்ச் வந்து ஆர்சிபி வின் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் கேப்டனாக போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகாக், விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்கெல்லாம் ஒரு நல்ல பிளேயர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பிச்சு பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆவரேஜ் ஸ்கோர் 175 போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு யார் பேட்டிங் எடுக்கும் 175 போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆர்சிபி வெர்சஸ் மும்பை எந்த பிளேயரெல்லாம் நம்ம போடலாம் அப்படின்றத அப்படியே பார்த்துடலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியில் வந்து விராட் கோலி, டிவில்லியர்ஸ் இவங்களுமே ரொம்ப நல்ல பிளேயர், அதுவும் அவங்களோட அதாவது பெங்களூர்லேயே அவங்க சொந்த இடத்துல நடக்கிறதுனால ரொம்பவே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். ஒரு விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் டிகாக் வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். இந்த பாயிண்டில் வந்து விராட் கோலி 11 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து விராட் கோலியாக இருக்கட்டும், ரோஹித் சர்மா இருக்கட்டும், டிவில்லியர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே 10 பாயிண்ட்ஸுக்கு மேலே இருக்கிறதுனால நமக்கு வந்து இங்கே 100 பாயிண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. அந்த 100 பாயிண்ட்ஸுக்குள்ளே தான் நம்ம வந்து ஆளுங்களை வந்து சூஸ் பண்ணோம். நான் ரோஹித் அண்ட் டிவில்லியர்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். விராட் கோலி சூஸ் பண்ணால் நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், இல்லை ரோஹித் வேண்டாம் அப்படின்னும் போது விராட் கோலி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். விராட் கோலி இந்த பிச்சில் பொறுத்த வரைக்கும் நல்லா விளையாடுவார் அப்படின்றது தான். ஹிட்மேயர் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து அவர் ரன் அவுட் பண்ணிட்டாங்க, இல்லை அவரும் ஒரு நல்ல பிளேயர் தான், நல்லா விளையாடிருப்பார். யுவராஜ் சிங் லாஸ்ட் மேட்ச் வந்து மும்பைக்காக 53 ரன் எடுத்து கொடுத்தாரு, அவர் தான் 50 போட்டார், வேறு யாருமே மும்பை சைடில் 50 யாருமே போடல. நமக்கு ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் ஹார்ட்ரிக் பாண்டியா, குணால் பாண்டியா, மொயின் அலி அண்ட் பென்கட்டிங் இவங்க எல்லாமே நல்ல பிளேயர் தான். இதில் யார் சூஸ் பண்ணது, நம்ம ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் 3 பிளேயர் தான் சூஸ் பண்ணோம். நிறைய பேர் வந்து ஹார்ட்ரிக் பாண்டியா நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க, இருந்தாலும் அவர் வந்து அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நல்லா விளையாடுவார் அப்படின்ற மாதிரி தான். குணால் பாண்டியாவும் அதே போல் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான். பவுலிங் பொறுத்த வரைக்கும் பும்ரா அண்ட் ஷாகல் இவங்க ரெண்டு பேருமே ஒரு மெயினான பிளேயர். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இங்கே 8 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. நாம் ஒரு பிடிச்ச பிளேயர் சூஸ் பண்ணாலும் இந்த பாயிண்ட்ஸுக்குள்ளே தான் சூஸ் பண்ணோம், எல்லாருக்குமே அதே பாயிண்ட் தான். நமக்கு 8 பாயிண்ட் தான் இருக்குது, 8 பாயிண்ட்டில் யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தா இவர் சானின்றது லாஸ்ட் மேட்ச் வந்து அவர் ஓவர் பயங்கரமாக அடிச்சிட்டாங்க, இவரோட ஓவர் ஒரு ஓரளவுக்கு நல்லா போச்சுன்னு சொல்லலாம். இருந்தாலும் நாம் யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்றது அந்த 8 பாயிண்ட் இருக்கிறதுனால நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். வேறு யாராவது பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும்னு பார்த்து அவங்க பாயிண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கேப்டன் யார் போடலாம், வைஸ் கேப்டன் யார் போடலாம், இவங்களை பொறுத்து தான் நம்ம வின் பண்ணதுக்கான வாய்ப்புகளே அதிகம். டிகாக் பொறுத்த வரைக்கும் கேப்டனாக போடலாம் அப்படின்றது தான் என்னோடய கருத்து. டிகாக் வந்து ஒரு நல்ல பிளேயர்னு சொல்லலாம்.
அதே போல் நம்ம ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் யாராவது வைஸ் கேப்டன் இல்லை கேப்டனாக போடலாம், அவங்க பேட்டிங் சரியாக பண்ணாலும் போலிங்கில் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்தாலும் ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நேற்று லாஸ்ட் மேட்ச் வந்து நான் வந்து கேப்டன் வந்து ஆண்டர் ரசூல் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் வந்து அவரோட கேப்டனோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆண்டர் ரசூல் போட்டவங்க மேக்ஸிமம் நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. நீ மோயின் அலி வைஸ் கேப்டன், டிகாக்கும் ஒரு கீப்பிங் கேட்ச்லையும் ஒரு ஓரளவு பாயிண்ட்ஸ் வரும். அப்படி இல்லைனாலும் நமக்கு வந்து அவர் நல்ல பேட்ஸ்மேன், ஓப்பனிங் என்னதுனால ஃபவர் பிளேயில் ஒரு நல்ல ஸ்கோர் போகும், இல்லை ஃபோர் எதனாலும் ஒரு ஃபோர் பண்ணாலும் 0.5% கிடைக்கும், அதாவது பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இது போல் அவர் தான் நல்ல ஸ்கோர் போகும், அவர் வந்து கேப்டனாகவும் போடலாம் அப்படின்றதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்ன, யார் கேப்டனாக போடலாம், வைஸ் கேப்டனாக போடலாம், உங்களோட ட்ரீம் லெவனோட டீம் என்ன அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கலாம், நம்மளோட ஃப்ரெண்டும் தெரிஞ்சுப்பாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போல் நீங்களும் ட்ரீம் லெவன் சம்பாதிக்கணும், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.